ஆண்டவரும் நற்சுதருமாயிருக்கிற வீட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற வீட்டிலிருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சேத்துப்பட்டு பகுதியில் இருக்கிற அருமையான ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் அறிவிக்கும்படி இந்த இடத்துல நாங்கள் கலந்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நற்செய்தியை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடின பின்பு அந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவை சொல்லுவதற்கு நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்கனவே கேட்டிருக்கலாம். ஆனாலும்
ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் மரித்து தன்னுடைய சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் எல்லா ஜனங்களுடைய மீட்புக்காக அவர் ரத்தம் சிந்தினார் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதமாற்ற வரவில்லை, நாங்களும் அதை சொல்லவில்லை. மனிதனை சீர்படுத்தவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இயேசுவை நின்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு வியாதியிலிருந்து கர்த்தர் இயேசு என்னை சுகமாக்கினார். அடிக்கடி மயக்கிறச்சு கீழே விழுந்து பல மருத்துவமனைகளில் ஐசி வார்டில் சேர்க்கப்பட்ட என்னை மருந்துகளும் மாத்திரைகளும் கைவிட்டது. பிரியமானவர்களே, நான் மரித்து போயிருந்தால் இந்நேரம் 11 ஆண்டுகள் ஆயிருக்கும். நான் மரித்த இடத்திலே மரங்களும் செடிகளும் வளர்ந்திருக்கும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்த்தபொழுது என் வியாதிகளை சுகமாக்கினார். பிரியமானவர்களே, நான் பொய் சொல்லவில்லை. இந்த இடத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு மருந்துகள் மாத்திரைகள் கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பணத்தையோ பொருளையோ எந்த ஒரு காரியத்தையும் கேட்கவில்லை. உங்கள் இருதயத்திலே ஒரு இடம், இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பூமி அதிர்ச்சி வருகிறது என்று நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். ஆனால் வேதத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே பூமி அதிர்ச்சிகள் வரும், கடல் கொந்தளிக்கும், ராஜாக்களுக்கு விரோதமாய் ராஜாக்கள் எழும்புவார்கள், தேசங்களுக்கு விரோதமாய் தேசம் எழும்பும் என்ற வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முடிவு சீக்கிரம் வராது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், எனக்கு சுவிசேஷம் தெரியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தில் இருப்போம் என்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற நல்ல செய்தி, ஒருவேளை அவர் வருகிறார் என்ற அந்த செய்தியை நீங்கள் கேலி பண்ணலாம். நீங்கள் பல ஆண்டுகளாய் சொல்லுகிறீர்களே இயேசு எப்பொழுது வருவார் என்று. நிச்சயம் வருவார். எல்லா மனிதருக்கும் கர்த்தருடைய வார்த்தை போன பிறகு அவர் திரும்ப வருவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மரித்தால் எங்கே போவோம், எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். என்னை குணமாக்கின இயேசு கிறிஸ்து, என்னுடைய மரண படுக்கையை மாற்றின இயேசு கிறிஸ்து உங்களுடைய மரண படுக்கையையும் மாற்றுவதற்கு அவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஒருவேளை ஐயோ என்னால சுகமடையவில்லையே, மருந்துகளால் என்னை குணமாக்க முடியவில்லையே, நான் படுக்கையிலே இருக்கிறதே என்று நீங்கள் புலம்பலாம், கண்ணீர் வடிக்கலாம். உங்கள் கண்ணீரை துடைக்க இயேசு கிறிஸ்து ஓடோடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் உள்ளத்திலே ஒரு இருதயத்திலே ஒரு இடத்தை கொடுத்து அவரை நம்புங்கள். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் சாபங்களை மாற்றும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, அநேகர் அறிக்கையிடுவார்கள் ஆனால் பாவத்தை விடமாட்டார்கள். பாவத்தை விட்டு ஒழிய வேண்டும். பாவத்திலிருந்து நாம் மனந்திரும்போம் என்று சொன்னார். பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை நீங்கள் வீட்டிலிருந்து கேட்கலாம், ஏதோ ஒரு மூலையிலிருந்து கேட்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இயேசுவே என் இருதயத்திலே நீர் வாரும், என் பாவங்களை மன்னியும், என் சாபங்களை மன்னியும், எனக்கு ஒரு வாழ்க்கை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் அருகிலே வந்து உங்களை தொட்டு உங்களை குணமாக்கி உங்கள் பாவங்களை கழுவி தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சபைக்கு போவதனாலேயோ சபை ஆராதனை கலந்து கொள்வதனாலேயோ நாம் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. மனம் திரும்ப வேண்டும். உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். இந்த நற்செய்தியை அறிவிக்கிற வேலையை நாம் செய்ய வேண்டும்.
நான் மட்டும் குடும்பம் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. எல்லாரும் ஆத்தும ரட்சிப்பை பெற வேண்டும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் இந்த ரோட்டிலே நாங்கள் குடும்பத்தோடு இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோம். சைதாப்பேட்டை பகுதியிலிருந்து வந்து நான் ஏன் சொல்லுகிறேன், என்னுடைய உயிரை காப்பாற்றின இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. என் மரண படுக்கையை மாற்றின இயேசு கிறிஸ்து உங்க மரண படுக்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். புறக்கணிப்பதும் அவரை ஏற்றுக்கொள்வதும் உங்கள் விருப்பம். மதம் மாற்றுவதற்காக நாங்கள் வரவில்லை. இயேசு எங்களுக்கு செய்த நன்மையை உங்களுக்கு நாங்கள் சொல்ல ஓடோடி வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கே ரட்சணை இன்றைக்கே உங்க பாவங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாய் மாறுகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை எவ்வளவு மெய்யா இருக்கிறது. பாவிகளை மாத்திரமல்ல நீதிமான்களையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வானத்திலிருந்து அவர் வரப்போகிறார். ஏனென்று சொன்னால் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்து மீண்டும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்களோடு கூட தேவ எக்காலத்தோடு கூட அவர் புறப்பட்டு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் அவர் திரும்ப வரப்போகிறார். எதற்காக? தனக்காக வாழ்ந்தவர்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு செல்வதற்காக வரப்போகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை தூரத்திலிருந்து நீங்க சொல்லலாம், இவர்களுக்கு வேற வேலையே இல்லை என்று கேலி பண்ணலாம், பரவாயில்லை, எங்களை திட்டலாம், பரவாயில்லை. எத்தனையோ மருத்துவமனைகளிலே நான் அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரமும் சென்னையில இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனையில என்னை 24 மணி நேரம் அப்சர்வ் செய்தார்கள். ஆனாலும் மருந்துகளும் மாத்திரைகளும் என்னை கைவிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை கைவிடவில்லை, என்னை குணமாக்கினார் பிரியமானவர்களே. அதே இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. உங்க இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். பாவத்திலேயே இருப்பது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு ஒழிய வேண்டும். இந்த இடத்திலே வந்து சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் எனக்கு உணர்த்தினான். ஆகவே தான் இங்கே வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காகவே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சேத்துப்பட்டு பகுதியிலே, மங்களாபுரம் பகுதியிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தை 30, 60, 100 பலன் தரும் நிச்சயமாக. யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம வெளியே சொல்ல முடியாத வியாதியில இருக்கிறார்களோ அவங்களுடைய வியாதியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ குணமாக்குவீராக. எல்லா நரம்பு வியாதிகள், எலும்பு வியாதிகள், குடல் வியாதிகள், ஆண்டவரே மருந்து மாத்திரைகளால் கைவிடப்பட்ட வியாதிகள் எதுவாயிருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அத்தனை பேரை நீ சுகமாக்கும். நாமம் மகிழ்ப்பிடட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.